பத்து வினாடிகளுக்கு முன்பாக விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாயிருச்சு. இன்றைய மேல தொடர்பு இருக்கின்றது. ஒரு மிகவும் மோசமான நாள்னே சொல்லுவேன். வணக்கம் மக்களே. கடந்த வாரம் ஜனவரி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நேபாள நாட்டுக்கு ஒரு மிகவும் மோசமான நாள்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த நாளில் ஒரு விமான விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட அதில் பயணித்து 70க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர். ஏடி ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான இந்த விமானம் காத்மாண்டு விமான நிலையத்திலேருந்து போக்ரா விமான நிலையத்துக்கு செல்ல வேண்டும். போக்ரா விமான நிலையத்தை அடைவதற்கு சரியாக 10 வினாடிகளுக்கு முன்பாக விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாயிருச்சு. அதில் பயணித்த ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை. இந்த விமான விபத்திற்கான காரணம் பற்றி ஆராய்ந்தோமையானால் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ மேலோட்டமான தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இடதுபுற ரக்கை வந்து ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஸ்டால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடதுபுற ரக்கைக்கு தேவையான அந்த காற்று கிடைக்கவில்லை, அதனால தான் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இவன் வந்து விமான விபத்தை பற்றி இப்படி ஒரு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கான். மக்களே, நேபாளத்துக்கும் விமான விபத்திற்கும் ஒரு இன்றியமையாத தொடர்பு இருக்கின்றது. நேபாளம் விமானங்களுக்கு நரக பூமியாகவே திகழ்ந்து வருகின்றது. ஆமாம், இங்கு தான் உலகத்தில் அதிகமான விமான விபத்துக்கள் நடைபெற்று வருகின்றன. 1955ஆம் ஆண்டு முதல் விமான விபத்து நேபாளத்தில் நடைபெற்றது. அன்று முதல் இன்று வரை 100க்கும் மேற்பட்ட விமான விபத்துக்கள் நேபாளத்தில் நடைபெற்றுள்ளன. இப்போ நடந்த இந்த விமான விபத்தை பார்த்திங்கன்னா 104வது விமான விபத்தாகும். ஆனால் ஏன் விமானங்களின் நரக பூமியாக நேபாளம் திகழ்கிறது? இதற்கான ரீசன் ஆரஞ்சு பார்த்தோம்னா நான் வந்து 2 கேட்டகரியாக பிரிப்பேன். ஒன்று வந்து இயற்கை காரணங்கள், நேச்சுரல் காஸ், இன்னொன்று மனித காரணங்கள், ஹியூமன் காசஸ். நேச்சுரல் காஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா நேபாளோட புவியியல் தான். ஆமாம் மக்களே, நேபாளம் வந்து ஒரு இமயமலை நாடு. இமயமலை பார்த்திங்கன்னா நேபாளத்துக்கு குறுக்கும் நெருக்கமாக பாய்ந்து வருகின்றது. உலகத்தில் அதிக உயரம் கொண்ட 8 சிகரங்கள் பார்த்திங்கன்னா நேபாள நாட்டில் தான் அமைந்துள்ளன. நிலத்தடியிலிருந்து இந்த நாடு பார்த்திங்கன்னா சுமார் ஆவரேஜாக 6000 அடிவுக்கு உயரத்தில் அமைந்துள்ளது. அதிகமான பகுதிகள் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ இப்படி ஒரு உயரத்தில் அமைந்துள்ளதால் கண்டிப்பாக விமானம் பறப்பதற்கு ஒரு மிகவும் கடினமான சூழலை தான் இந்த நாடு வாங்கி வருகின்றது. 2வது முக்கியமான நேச்சுரல் காஸ் என்னென்னா வந்து விசிபிலிட்டி. அதாவது நிலத்தடியிலிருந்து அதிகமான உயரத்தில் அமைந்துள்ளதால் இந்த நாட்டில் விசிபிலிட்டி லெவல் பார்த்திங்கன்னா அந்தளவு இல்லை. குறிப்பாக விமானம் பறக்கும்போது விசிபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கின்றது. கம்மியாக இருப்பதால் மலைப்பாங்கான இடங்களில் மோதுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவிலே இருக்கின்றது. 3வது பார்த்திங்கன்னா வந்து ஏர் ஸ்ட்ரிப்ஸ், ஏர்போர்ட்ஸ். ஸோ இந்த ஏர்போர்ட்ஸும் சரி, அதில் உள்ள ஏர் ஸ்ட்ரிப்ஸும் சரி, மலைப்பாங்கான குறுகிய இடங்களில் அமைந்துள்ளதால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பைலட் என்ன சொல்லுங்கன்னா அந்த ரன்வே தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேண்டிங் பண்ணும்போது ஃபாகி கண்டிஷனாக இருக்கும்போது குறுகிய இடத்தில் அமைந்துள்ளதால் பார்த்திங்கன்னா அந்த ரன்வே வந்து சரியாக புலப்படவில்லை. ஸோ இதுவும் ஒரு ரீசன் விமான விபத்துகள் அதிகமாக நடைபெறுவதற்கு. ஸோ இப்போ நேச்சுரல் ரீசன்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஹியூமன் காசஸ், ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ். ஸோ அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நேபாளத்தின் நிலையற்ற தன்மை. ஆமாம், நேபாளம் ஒன்றும் வந்து பெரிய பணக்கார நாடெல்லாம் இல்லை. ஸோ நேபாளம் ஒரு மிகவும் ஏழ்மையான நாடு தான். அதோடய மொத்த ஜிடிபி பார்த்திங்கன்னா வெறும் $38 பில்லியன் தான். ஸோ நேபாள வானொலி துறைக்கு வந்து அந்த அரசு செலவு பண்ணுறது ரொம்பவே குறைவு தான் சொல்லப்போனால். ஸோ இது ஒரு ரீசன். 2வது ரீசன் பார்த்திங்கன்னா ஊழல். ஆமாம், நேபாள விமான சேவையை யார் வழங்கி வரான்னா CAAN அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி தான் நேபாள விமான சேவையை டெண்டர் விடுவதும் சரி இவங்களை வந்து ரெகுலேட் பண்ணுறது ஒரே அத்தாரிட்டி இருக்கிறதுனால அங்கே ஊழல் நடைபெறுவதற்கு அதிகமான சான்ஸ் இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இந்த போக்ரா விமான நிலையத்தில் நேவிகேஷன் ரேடார் சிஸ்டம் இல்லை, இது வரைக்கும் வந்து வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாரையுமே வந்து அதிர்ச்சிக்குள்ளாகுது சொல்லப்போனால். அது மட்டும் இல்லை மக்களே, மோஸ்ட் ஆஃப் த ஏர்போர்ட்டில் வந்து அந்தளவு பேசிக் ஃபெசிலிட்டிஸ், ரேடார் ஃபெசிலிட்டிஸ், நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே நேபாளத்தில் சரிவர செய்யப்படவில்லை. ஸோ இந்த சப்ஸ்டாண்டர்டான நிலைமையை கருத்தில் கொண்டு ஐரோப்பிய ஒன்றியம் பார்த்திங்கன்னா நேபாள விமானங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நுழைய 2013ஆம் ஆண்டு தடை விதித்துள்ளன. ஸோ அந்தளவு மோசமான நிலைமையில் நேபாள வானூர்தித்துறை செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லை மக்களே, உலகத்தில் மிகவும் அபாயகரமான மோசமான வானூர்தி நிலையம் அப்படிங்கிற பேரை நேபாளத்தில் உள்ள லுக்காலா ஏர்போர்ட், அதாவது சர் எட்மண்ட் ஹிலாரி ஏர்போர்ட் லுக்காலா, அந்த ஏர்போர்ட் தான் உலகத்தில் மிகவும் அபாயகரமான ஏர்போர்ட் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவு பரிதாபமான ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா
நேபாள வானூர்தி துறையும் அங்குள்ள ஏர்போர்ட்டும் இருக்கின்றது. ஸோ இதற்கான சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இயற்கையையும் ஜியாகிரஃபியும் மாற்ற முடியாது. ஆனால் என்ன மாற்றலான்னா, நம்ம மனுஷங்களால் ஏற்படுற அந்த காரணங்களை மாற்றலாம். கண்டிப்பாக வந்து நேபாள அரசு வானூர்தி துறைக்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டும். ஏன்னா வந்து அதிக அளவு பார்த்திங்கன்னா நேபாளத்தோட ஜிடிபி டூரிசமில் தான் இருக்குது, சொல்லப்போனால் சுற்றுலாத்துறை தான், வேறு எதுவுமே இல்லை. சுற்றுலாத்துறையை நம்பியுள்ள நாடு கண்டிப்பாக விமான சேவையை பலப்படுத்தியே ஆக வேண்டும். ஆமாம், இப்போ நீங்கள் ரோட் மூலமாக போகலாம், ட்ரெயின் மூலமாக போகலாம் அப்படின்னு நினச்சாலும் அது போக முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து மோஸ்ட்லி மலைப்பாங்க நிறம் தான். சொல்லப்போனால் கண்டிப்பாக விமான சேவை அந்த நாட்டின் முதுகெலும்பாக தான் திகழ்ந்து வருகின்றது. அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த விமான சேவையில் அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட், ஊழல் இல்லாத ஒரு சூழல்படுத்தப்படுவது வந்து கட்டாயமான ஒன்றாகும். ஸோ இதை உணர்ந்து நேபாள அரசு செயல்பட வேண்டும் கண்டிப்பாக. இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதிர்வரும் காலங்களில் விமான சேவை விமான விபத்துக்களை தடுத்து விடலாம். ஸோ இதுதான் என்னோடய கருத்து. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் காஃபி வச்சுதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறந்து பெல் அடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சித்தா தம்பி பண்ணுவேன். ஸோ மேலும் என்னென்ன வீடியோ டேக்கோர் பண்ணுமோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அறியாதை அறிந்துக்கொள்வோம், புரியாதை புரிந்து கொள்வோம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட்.